வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். அந்த இனாம் இனாம் சென்னையில் தங்கத்தாலான முகக்கவசம் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு வந்துள்ளது. தேவையில்லாத வேலைகள் அவங்க பண்ற புத்தெல்லாம் எனக்கு பிடிக்கிறது. அதுக்கப்புறம் அதை பத்தி பேசல. இது அதேதான். கொரோனா தொற்று பரவாமல் தடுக்க பலரும் தங்கள் வசதிக்கு ஏற்ப விதவிதமான முகக்கவசங்களை வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தங்க நகை விற்பனையாளர் ஒருவர் திருமண ஜோடிகளை குறிவைத்து தங்கத்தால் ஆன முகக்கவசத்தினை தயாரித்துள்ளார். நாற்பத்து எட்டு கிராம் மதிப்பில் மெல்லிய தங்க கம்பிகள் மூலம் உருவாக்கப்பட்டுள்ள இந்த கவசத்தின் விலை 2,75,000 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ரூபாய்க்கு வெள்ளியிலும் முகக்கவசத்தினை தயாரித்துள்ளதாகவும் இவற்றிற்கு நல்ல வரவேற்பு உள்ளதாகவும் தெரிவித்தனர். மாப்பிளையும் எல்லா ஜுவல்ஸையும் போட்டுடுறாங்க, ஆனால் கடைசியில் முகத்தை மூடி இந்த ஒரு கிளாத்தில் வச்சு மூடிடுறாங்க. அதுக்காக சில வசதியை படைச்சவங்களாம் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன ஃபீலிங்கா இல்லை ஃபீலிங்கான்னு கேட்குறேன். எனக்கு தான் நான் ஃபீலிங்கி போடா போடா இதில் ஒன்றும் குறைச்ச. அதுக்காகவே நாங்கள் என்ன பண்ணோம், இந்த கோல்டு நம்ம தயார் பண்ணால் என்ன கோல்டு மா ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து மாஸ்க் வச்சுட்டு பண்ணிட்டா உள்ளுக்குள்ளே வந்து கிளாத் கொடுத்துட்றோம். கிளாத் கொடுத்துட்டு கிளாத்துக்கு மேலே ஃபுல்லாக கோல்டு, பியூர் கோல்டு, 22K 916 கோல்டு, அதே மாதிரி சில்வர், மணமகனுக்கும் மணமகளுக்கும் ரெண்டு பேருமே இந்த மாதிரி வச்சு நாங்கள் பண்ண ஆரம்பிச்சோம். ஃபோட்டோ எடுக்கிறப்ப கூட பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு இப்போ இருக்கிற மணமகன் மகன் மக்கள் மாஸ்க்கெல்லாம் கழட்டிட்டு தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஏன்னா முகம் தெரியணுண்டு. ஆனால் இந்த மாஸ்க் போடுறப்ப அந்த பிரச்சனையே வராது, ஏன்னா இதுவே ஒரு பிரஸ்டீஜ் ஆஃப் சிம்பிள். எனக்கு நல்லா வரும் வேண்டாம். ரஷ்யாவின் மாஸ்கோ நகரில் மைதானத்தில் கால்பந்து விளையாடிய போது திடீரென மின்னல் தாக்கியதில் கோல் கீப்பர் ஒருவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். கடந்த 4ஆம் தேதி மைதானத்தில் இவான் ஜபரோஸ்கி என்ற கோல் கீப்பர் தன்னுடைய அணியினருடன் கால்பந்து பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென மின்னல் ஒன்று அவர் மார்பில் அணிந்திருந்த சங்கிலி மீது தாக்கியதில் மைதானத்திலேயே மயங்கி விழு. அவரை சக வீரர்கள் முதல் உதவி அளித்த பின்னர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றனர். அங்கு 3 வாரங்களாக சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் குணமடைந்த அவர் மீண்டும் பயிற்சிக்காக கால்பந்து மைதானத்திற்கு திரும்பியுள்ளார். சூனாப்பானா, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்னும் பண்ண முடியாதுடா, இதை இப்படியே மெயின்டெய்ன் பண்ணு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கூலி தொழிலாளி ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. ஆனால் அவரை அழைத்து செல்ல சுகாதாரத்துறையினர் யாரும் வராததால் நடந்தே அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். இந்த பஸ் காண்டியெல்லாம் சூனாப்பான காத்திருக்க வேண்டியதாகி போச்சு. இருக்கட்டும், சிஎம்க்கு ஒரு போனை போட்டு இந்த போக்குவரத்து அமைச்சரை பூரா அவரை ஆட்ட ஆடினாதான் இந்த சூனாப்பான யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா. செமிச்சிடுறேன் இருங்க, லேட் ஆகிக்கிட்டே போறீங்கல்ல. ஆம்புலன்ஸில் அழைத்து செல்ல வேண்டிய கொரோனா நோயாளி சாலையில் நடந்தே சென்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செல்பி எடுப்பதில் மனிதர்களைப் போல கரடியும் ஆர்வமாக இருப்பதை போன்ற வீடியோ வெளியாகியுள்ளது. மலைப்பாங்கான இடத்தில் 3 இளம்பெண்கள் செல்போன்கள் மூலம் செல்பி எடுத்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு அமைதியாக வந்த கருப்பு நிற கரடி ஒன்று இளம்பெண்ணின் பின்னால் தானும் செல்போன் எடுப்பதைப் போல நின்று கொண்டிருந்தது. ஆள் உயர நின்ற அந்த கரடியின் செல்பி வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பகிரப்பட்டு வருகிறது.
அம்மாடி எத்த தட்டி நன்றி சார். சரபக்கராய் ஓகே தேங்க்யூ.